பிவாஸ். ஒரு சிவன் கோவிலில் பழமையான சிவலிங்கத்திற்கு பாலாபிஷேகமானது செய்து கொண்டு இருந்தபோதுதான் திடீரென்று ஒரு அதிசயமானது நிகழ்ந்து இருக்கிறது. அதாவது பாலாபிஷேகம் செய்கின்ற அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சிவலிங்கத்திற்கு அடியில் இருந்து இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா நீரானது வழிந்து கொண்டே இருக்கிறது. இந்த ஒரு நீரூற்றானது வருடத்தில் 365 நாட்களுமே வற்றாமல் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நீரூற்றானது வந்து கொண்டே இருப்பதாக சொல்றாங்க. சிவபெருமான் எப்போதுமே குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய வகையில இயற்கையாகவே இந்த நீரூற்றானது அமைஞ்சிருக்குங்க. சரியாக இந்த சிவலிங்கம் இருக்கக்கூடிய இந்த இடத்திலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நீரூற்றும் அமைந்து இருப்பது ஒரு தனி அதிசயமாகவே பார்க்கப்பட்டு வருகிறது. மேலும் இந்த ஒரு அதிசயமானது எந்த கோவிலில் நடந்து கொண்டு இருக்கிறது, மேலும் அந்த அதிசயத்துடைய முழுமையான காட்சிகளையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே நீரூற்று வருவது எல்லாமே இயற்கையாக நிகழக்கூடிய ஒரு விஷயம் தாங்க. ஆனாலும் இங்கு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் இருக்கக்கூடிய அந்த சிவலிங்கத்திற்கு அடியிலேயே பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு இயற்கையான நீரூற்று அமைஞ்சிருப்பது ஒரு தனி அதிசயமாகவே பார்க்கப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே அந்த சிவனுடைய அருஞ்செயல் என்று இந்த காட்சிகளை பார்த்த பலரும் அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களையும் மகிழ்ச்சிகளையும் பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். இங்க இருக்கக்கூடிய சிவலிங்கமானது மிக மிக பழமையானது என்றெல்லாம் சொல்றாங்க. ஒரு சிலர் 1000 ஆண்டு பழமையானது தான் இங்கு இருக்கக்கூடிய சிவலிங்கம் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியவில்லை என்று சொன்னாலுமே இந்த சிவலிங்கத்திற்கு பாலாபிஷேகம் நடைபெறும் போது மட்டும் பார்த்தீங்கன்னா லிங்கத்துக்கு கீழே இருந்து இயற்கையாகவே பொங்கி வரக்கூடிய நன்னீரானது வருடத்தில் 365 நாட்களும் வற்றாது வந்து கொண்டே இருப்பது இங்கு அதிசயத்தின் அதிசயமாகவே அமைஞ்சிருக்குங்க. இந்த ஒரு அதிசயமானது பெல்லாரி சிவன் கோவிலில் கர்நாடகா மாநிலத்தில் தான் அமைஞ்சிருப்பதாக சொல்கிறாங்க. ஸோ கர்நாடகா போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சா நிச்சயமாக இந்த பெல்லாரி சிவன் கோவிலுக்கு சென்று வாருங்கள். நிச்சயமாக நீங்களும் இந்த அதிசயத்தை நேரடியாகவே பார்த்துட்டு வரலாங்க. இப்போது அந்த ஒரு அபூர்வமான காட்சிகளை நம்முடைய வீடுகளிலேயே இருந்து மனம் குளிர சிவபெருமானை நினைத்து கொண்டு ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற அவருடைய திருமந்திரத்தை நம்ம மனதார உச்சரித்து கொண்டு இந்த காட்சிகளை பார்த்துட்டு வரலாங்க. நமக்கு முழுமையாக நல்லது நடக்கும். பாருங்க, இதுதான் அந்த ஒரு அதிசயமான மேசில் இருக்கக்கூடிய காட்சி. அந்த பழமையான லிங்கத்திற்கு பாலை கொண்டு அபிஷேகம் செய்துட்டு இருக்காங்க. அந்த லிங்கத்திற்கு கீழாக பார்த்தீங்கன்னா இயற்கையாக அப்படியே தண்ணீரானது பொங்கி வந்துட்டே இருக்குங்க. இந்த ஒரு அதிசயமானது 365 நாட்களுமே நடப்பதாக சொல்றாங்க. இங்கு மட்டும் எப்போதுமே பார்த்தீங்கன்னா வற்றாமல் நீரானது பொங்கிக் கொண்டே இருப்பதாக சொல்றாங்க. இந்த ஒரு அதிசயமானது இந்த கோவிலில் மட்டும் இன்றளவுக்கும் நடந்து கொண்டு இருப்பதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது. மேலும் இந்த அதிசயத்தை குறித்த உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. அதே போல இந்த காட்சிகளை பார்த்துட்டு ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற சிவனுடைய இந்த திருமந்திரத்தை மனதார உச்சரித்துக்கோங்க. நிச்சயமாக நல்லது நடக்குங்க. பொதுவாகவே ஒவ்வொரு கடவுள்களுக்கு எனவும் ஒரு சிறப்பான மந்திரமானது இருக்குங்க. அந்த திருமந்திரத்தை நம்ம உச்சரித்துட்டு அந்த கடவுள்களுக்கு நடக்கக்கூடிய சிறப்பு அபிஷேகங்களை பார்த்துட்டு வருவதே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு புண்ணியமாக அமைய கொடுங்க. அப்படிப்பட்ட ஒரு அபூர்வமான காட்சிகளோடு சேர்த்து அங்கு சிவபெருமான் நிகழ்த்தி கொண்டு இருக்கின்ற ஒரு அதிசயத்தோடு இன்றைய நாள் நம்ம அந்த காட்சிகளை பார்த்து இருக்கோங்க. இந்த ஒரு அபூர்வமான காட்சிகளை மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து சிவபெருமானுடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். அதே போல இந்த காட்சிகளை பார்த்த பலருமே சிவபெருமான நினைத்து அவருடைய திருமந்திரத்தை உச்சரித்துட்டு இந்த காட்சிகளை பார்த்துட்டு வருகின்ற பட்சத்தில் நமக்கு உடனடியாக அந்த நாள் முடிவதற்குள்ள நம்முடைய மனமானது மகிழும்படியான ஏதாவது சின்ன விஷயமாவது நல்ல விஷயமாக நடக்குது அப்படின்னு ரொம்பவே மகிழ்ச்சியோடு சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு என்ன மாற்றம் ஏற்பட்டது அப்படிங்கிறதையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க. பொதுவாகவே ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விதமான கருத்துக்களானது இருக்க கொடுங்க. அதன் அடிப்படையில்
இது போன்ற விஷயங்களை பகிர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். மேலும் இந்த அதிசயம் குறித்த உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்கள் என்ன, நீங்க இதை எப்படி பாக்குறீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. பொதுவாகவே சிவன் கோவில்கள்ல பல்வேறு விதமான அதிசயங்களானது ஆங்காங்கே நிகழ்ந்து கொண்டுதாங்க இருக்கிறது. எங்கெங்கு என்ன மாதிரியான அதிசயங்கள் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது என்பது குறித்த தகவலையும் நம்ம தெரிந்து கொள்ளலாங்க. இந்த ஒரு அதிசயமான விஷயங்கள் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிந்திருந்தா நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணிடலாம். இல்லை என்றால் தொடர்ந்து பாருங்க, எந்தெந்த கோவில்கள்ல என்ன மாதிரியான அதிசயங்களை சிவபெருமான் நிகழ்த்தி கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிற சுவாரஸ்யமான விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. திருக்கழுக்குன்றம்ல பாத்தீங்கன்னா, திருக்கழுக்குன்றம்ல சிவன் கோவிலுடைய தெப்ப குளத்துல 12 ஆண்டுக்கு ஒரு முறை கடலுடைய ஆழ்கடல்ல காணக்கூடிய சங்கானது உற்பத்தியாகி வெளிவரக்கூடிய அதிசயமானது இன்றளவுக்கும் நிகழ்ந்து கொண்டு இருப்பதாக சொல்றாங்க. இவற்றை சிவச்சாரியார்கள் சேகரித்து மக்களுடைய பார்வைக்கு வைத்து இருப்பதாகவும் சொல்றாங்க. இங்க இருக்கக்கூடிய மலையில வீற்றிருக்கக்கூடிய இறைவனுக்கு அபிஷேகம் நடக்கும்போது கழுகானது வட்டமிடக்கூடிய அதிசயமும் இந்த கோவில்ல தற்போது வரைக்குமே நடந்து கொண்டு இருப்பதாக சொல்றாங்க. கர்நாடகா சிவகங்கை மாவட்டத்துல பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுடைய சிவகங்கையை போல கர்நாடகாவிலும் ஒரு சிவகங்கையானது இருக்குங்க. பெங்களூர்ல இருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவிலானது அமைஞ்சிருக்குங்க. இது குன்றோடு கூடிய ரம்மியமான இடமாகவே அமையக்கூடுங்க. இந்த குன்றில் கங்காதீஸ்வரர் ஆலயமானது அமைஞ்சிருக்குங்க. இந்த குன்றில் மகர சங்கராந்தியின் போது ஒரு அதிசயமானது நடக்குமாம். அதாவது இந்த குன்றில் உள்ள பள்ளத்தில் கடும் வெயில் அடித்தாலும் மகர சங்கராந்தி அன்று மாலைக்குள்ள மலையானது பொழிந்து இப்பள்ளமானது அப்படியே நிறைந்து காட்சியளிக்குமாங்க. இந்த நீரை தான் கங்கை தீர்த்தமாகவே கருதி இறைவனுக்கு அபிஷேகம் செய்வதற்கும் தங்களுடைய உடலிலும் தெளித்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இவ்விறைவன் பார்த்திங்கன்னா, சிவலிங்கத்திற்கு செய்யக்கூடிய நெய் அபிஷேகத்தின் நெய் வெண்ணையாக மாறக்கூடிய அற்புதத்தையும் இந்த கோவிலில் நம்ம காணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி எண்ணற்ற அதிசயங்களானது இந்த கோவிலில் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறார். அடுத்து பாத்தீங்கன்னா, நிறம் மாறக்கூடிய மீனாட்சி. அதாவது சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே இருக்கக்கூடிய கல்லுமடை நாகேஸ்வர முடையார் 2000 வருடம் முந்தைய கோவிலுடைய மீனாட்சி அம்மனுடைய விக்கிரகமானது இருக்கிறது. 2 மாதங்களுக்கு ஒரு முறை பச்சை, மஞ்சள், ஊதா ஆகிய நிறங்களில் நிறமாறக்கூடிய ஒரு அதிசயமானது இந்த கோவிலில் இன்றளவுக்கும் நிகழ்ந்து கொண்டு இருப்பதாக சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, பன்னீர் தெளிக்கக்கூடிய மரமாக ஒரு அதிசயமானது நிகழ்ந்து இருக்கு. அதாவது திருநெல்வேலி ஆழ்வார்குறிச்சி மேற்கு பக்கத்தில் ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் தான் பார்த்திங்கன்னா, அத்ரி மலைக்கோவில் அத்ரி பரமேஸ்வரர் என்று போற்றப்படுகின்ற ஒரு அழகான கோவிலானது அமைஞ்சிருக்குங்க. இங்கே பார்த்திங்கன்னா, நீண்டு உயர்ந்து கம்பீரமாக வளர்ந்த அமிர்த வர்ஷினி மரத்துடைய எல்லா கிளைகளிலுமே சித்திரை மாதம் முழுவதுமே பன்னீர் துளிகளாக தெளிக்கப்படக்கூடிய அற்புதமான நிகழ்வானது நிகழ்வதாக சொல்கிறாங்க. அடுத்து தலக்காடு பாதையிலேஸ்வரர். மைசூரில் இருந்து 45 கிலோமீட்டர் தொலைவில் காவிரி ஆற்றுடைய இடது கரையில் தான் தலக்காடு பாதாளேஸ்வரர் ஆலயமானது தரைப்பகுதியில் இருந்து 20 அடி ஆழத்தில் அமைஞ்சிருக்குங்க. இந்த பாதாளேஸ்வரர் காலையில் சிவப்பு நிறமாகவும், பிற்பகலில் கருப்பு நிறமாகவும், மாலை நேரத்தில் வெள்ளை நிறமாகவும், தினமும் மும்முறை பார்த்திங்கன்னா நிறம் மாறி நமக்கு அருள் பாலிப்பது இங்கு மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு அற்புதமாகவே அமைஞ்சிருக்குங்க. அடுத்து ஒளி வீசக்கூடிய சிவலிங்கம் நரிக்குடி. நரிக்குடி ஊராட்சி ஒன்றியம் கல்லுமடை என்னும் கிராமத்தில் அமைஞ்சிருப்பது 2000 வருடம் முந்தைய திரு நாகேஸ்வர உடையார் கோவிலுடைய மூலவர் சிவலிங்கத்தில் இருந்து அமாவாசை பௌர்ணமி நாட்களில் 2 கண்களில் இருந்துமே ஒளி வீசுமாங்க. இங்கே இருக்கக்கூடிய அம்மன் சிலையானது 2 மாதத்திற்கு ஒரு முறை தானாகவே நிறமாறி பச்சை, மஞ்சள், ஊதா என 7 நிறங்களில் காட்சியளிக்கக்கூடிய ஒரு சிறப்பும் பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் இருப்பதாக சொல்கிறாங்க. கேரளபுரம் விநாயகர். அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாபபுரம் அருகே இருக்கக்கூடிய விநாயக பெருமான் 6 மாதங்கள் வெண்மை நிறமாகவும், பின் மாசி முதல் ஆடி வரை கருப்பு நிறமாகவும் நிறமாறி நமக்கு அருள் பாலித்து கொண்டு இருக்கிறார். இப்படி இந்த பல அதிசயங்களானது கோவில்களில் நிகழ்ந்து கொண்டுதாங்க இருக்கிறது. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.